வெல்கம் டு தி ஷோ ஆஃப் தி டப்பிங்ல இருக்கே ஈவினிங். நீங்க. இது இல்ல, லைட் இல்ல, லைட் போட்டா அது சில காரணத்தினால காரணத்தினால் அதை காட்ட முடியவில்லை. இப்போ நீங்க தானே பேசுறீங்களா, உங்களுக்கு பதிலா வேற ஏதாவது டப்பிங் பண்றாங்களா இங்க? நான் தான் அம்மா. எஸ் 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 எனக்கு சக்தி மாதிரி ஒரு அமேசிங் வாய்ஸ் இல்லாட்டி கூட. ஓகே, இல்லாட்டி கூட அதான் வாய்ஸ் இல்லாட்டி வாய்ஸ் இல்லையே, இது அமேசிங்கான வாய்ஸ் இல்லையே. சொன்னேன் சும்மா என் ஜோக்க கொஞ்சம் சேவ் பண்ண விடுங்க ப்ளீஸ், இருங்க. அந்த குக்கு தாடி ஜோக்குக்கா, அது என்ன கொஞ்சம் வாழ விடுன. வாழலா இருக்கா? ஐயோ, நீ ஒரு வாழன்னு தெரியும், உனக்கு வாழ இருக்குன்னு தெரியாதே. போன் கால் இருக்குல்ல, அதான் நாங்க பேசிட்டு இருக்கோம். ஏன் இப்படி போயிட்டு இருக்க? சண்டே அதுவா மக்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லா சொல்லுவோம். சண்டே அதுவா சண்டை போட கூடாது சொல்லுங்க. ஐயோ, டப்பிங் தானக்கா? என்ன படம் கா டப்பிங்? உங்க படம் தானே? படம் இல்ல, படம் இல்ல. ஆக்சுவலி இது ஒரு ஒரிஜினல் பண்ணேன் நானு, அதுக்கான டப்பிங். சூப்பர், உங்க மனசு மாலையா ஒரிஜினல் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல விஷயம் அது. அவங்க பாருங்க, ரீல்ஸ் கூட பண்ண மாட்டாங்க, ஒரிஜினல்ஸ் தான் பண்ணுவாங்க. அதுதான் இங்க பவித்ராக்கா. எப்படிக்கா மாசா? நான் இங்க இருந்து கிளம்பி வர்றதுக்கு கரெக்டா அரை மணி நேரம் தான் ஆகும். அரை மணி நேரத்துக்கு ஒரு அலை கொடுக்கறதுக்காக வர போறீங்க அதானே? அரை மனசோட வரக்கூடாது, ஆனா அரை கொடுக்கறதுக்காக வரலாம். அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் இப்ப நான் டப்பிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. மௌன டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் நானு, இருங்க. நான் ஸ்டார்டிங் மௌன டப்பிங் கா அது. சோ அந்த டப்பிங் நிறைய பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். சூப்பர். அண்ட் எப்படி போயிட்டு இருக்கு ஆஃப்டர் குக் வித் கோமாளி? எப்படி இன்டர்வியூ மாதிரி? யாரோ கமெண்ட் பண்ணிருக்காங்க, யாரோ நல்லவங்க. நீங்க நீயே சமந்தாவோட டூப்ளிகேட், நீ ஒரிஜினல்ஸ் பண்ணியா அப்படின்னு சுதர்ஷன் ப்ரோ கேக்குறாங்க. பேர் என்ன? நான் இங்க எல்லாருக்கு முன்னாடி சொல்லட்டா? சுதர்ஷனோட பேர் தெரியுமா உங்களுக்கு? உண்மையான பேரா சுதர்ஷன் இல்லையா? போயா நேஷனல் செம்ம அடி வாங்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப கண்டிப்பா அது நல்லாதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல பேரு. நான் வந்து இன்னைக்கு நைட் 8 o'clock வெட்டி ஆயிடுவேன். அப்ப லைவ் வரல, அந்த லைவ்ல நம்ம வந்து சுதர்ஷனோட பேரு கிராண்ட் லான்ச் பண்றோம். எஸ் அதுக்கு ஓபன் பண்றது எங்க பவித்ரா அக்கா தான் நாங்க கூப்பிடுவோம். சோ சுதர்ஷன் பேரோட அபிஷியல் நேம் நீங்க தெரிய வைக்கணும்னா 8 o'clock வாங்க. ஓ மை காட், எனக்கு அப்ப ஆன் தி லைவ் சுதர்ஷனோட நேம் ரிவீல் பண்றோம். Opening ceremony. But I have a goosebumps. Oh my god. It's giving some motivation. Why is gooseberry starting? Gooseberry, ka? Ka? You are so good, ka? Pavitra ka is a very talented personality. But this is a common sense. What are you saying? திருமாமலே சொல்லலாம் கா, நீங்க எப்படியோ ஒண்ணுமே தெரிய போதில்ல. நான் எது ஃபேஸ் தெரியல, திருமணாலும் தெரியாது, திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது. பட் உங்க வாய்ஸ் எங்க மனசுலயும் எங்க கண்ணிலயும் தெரியுது, போதும். அது போதும் எங்களுக்கு. வாய்ஸ் காதல் தான் கேக்கும், கண்ணுல தெரியாது. இது வந்து மைண்ட் வாய்ஸ் கா, அந்த வாய்ஸ் கண்ணு மாதிரி வந்துட்டு போகும். எதுக்கு 1000 கேள்வி கேக்குறீங்க? நீ என்ன ஷூட்ல இருக்கீங்க, டப்பிங்ல தானே இருக்கீங்க? வை இட்ஸ் ஹேப்பனிங் ரைட் நவ? ஹே, ஐ அம் லைக் தட். நான் கேள்வி கேட்டே பழக்கப்பட்டுட்டேன். கேள்வி கேட்டாதான் பதில் கிடைக்கும். கேள்வியே கேட்டா எப்படி கிடைக்கும் பதில்? அதாவது என்னன்னா ஏன்னா ஏன்
சூப்பர் தான். அப்ப சென்னையில இருக்கு. அன்னைக்கு லைவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் செம்ம கோமா இருக்கேன் கா. அன்னைக்கு புகழனா இருக்கும் போது உங்களுக்கு அமிச்சாரு ரெக்வஸ்ட். நான் கடைசியா நான் ரெக்வஸ்ட் பார்த்த உடனே ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணேனா புகழ் வந்து தேங்க்யூ மக்களே இவ்வளவு நேரம் எல்லாம் இருந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் அப்படின்ட்டாரு. பல்பா போச்சு அன்னைக்கு, அது ரொம்ப நேரம் போச்சு. அது கடைசி நேரத்துல நீங்க வந்திருக்கீங்க. அதுக்கு ஆக்சுவலி கனியாக்காக்கு முன்னாடி உங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நீங்க லைக் பிஸியா இருந்தீங்க போல. சோ அதனால கண்டுக்கிட்டே இல்ல, வெரி பேட் பிஹேவியர் ஆயிடுச்சு. சோ சேட். பட் நான் வந்து மனசு உடைஞ்சு மனசு வேதனைப்பட்டு மனசு வலியோட குத்தி 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 வலியோட இருக்கீங்க. ஆனா நல்ல வழியில தான் இருக்கீங்க. எஸ் உனக்கு ஒரு வழி கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இப்ப கேட்டு கேட்டு காது வலிதான் வந்துட்டு இருக்கு. அவ்வளவு கவுண்டர்ஸ் போட்டிருக்கீங்க. நினைச்சேன் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஷிப் ரிலேஷன்ஷிப்னு கேள்விப்பட்டேனே. ஒரு நாலஞ்சு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேனே. வீட்டுல ஆரஞ்சே இல்ல, எதுக்கு நாலஞ்சு கிட்ட போறீங்க? எனக்கு என் கூட பேசுற அனைவருக்கும் தெரியும் நான் ஒரு சாதுவான ஒரு ஜீவன் என்றது. மக்கள் அனைவரும் இனிமேல் 11:48 சாப்பிட போறாங்க. சக்தி முகத்தை பாக்காம தண்ணி கூட இறங்கல, சக்தி லைவ் வந்தது பாத்துட்டு நான் சாப்பிடவே ஆரம்பிச்சேன். ஏன்னா அவளுக்கு கொடூரமா இருக்கும், அந்த மூஞ்சிய பாத்துட்டே சாப்பிட்டா ஐயோ நல்லா இருக்க சாப்பாடு கூட. நீ அழகுடா, இப்படியா அழகா சொன்னாங்கல்ல லைவ்னு தெரியாம சொல்லிட்ட, வெரி சாரி வெரி சாரி. அது ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க. என்னக்கா நீங்க என்ன அன்அஃபிஷியலா நிறைய அப்டேட் கொடுத்துட்டு இருக்கீங்க, எனக்கே புதுசா இருக்கு. ஓ மை காட் பாருங்க, திடீர்னு கரண்ட் ஆன் ஆயிடுச்சு. ஆமா இப்ப அப்டேட் வருஷம் அப்படியே அப்டேட் அப்படியே கலெக்ட் பண்ணி வர போறாங்க. பவித்ரா கா 9125 வணக்கம். அவங்க பேரு பவித்ரா, சூப்பர். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நலம் அசின் கௌஷிக் பவிசேஸ் உங்க ஃபேஸ் தெரியல. எஸ் அவங்க யாருக்கும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். பட் கா சூப்பராகா ஓகேவா இல்லையா? போச்சு, நல்ல கவுண்டர் தான், எடுக்காம போகுது. பிரதர் என் தலைவன் ஆட் பண்ணுங்க பாஸ். கொஞ்சம் இங்க பாத்தீங்களா என் தலைவன் ஜேடி. அது கரெக்ட் தான்க்கா, அது கண்டிப்பா கண்டிப்பா. அது நீ பாருங்க, இவன் தான் ஜேடி உங்களுக்கு கொக்கோ மாதிரி. ஜேடி அது ஜேடி, நீ கேடி. எஸ் இஸ் ஜேடி. நான் உங்க ரெண்டு பேத்துக்கும் இல்லையா வேற இன்னும் வளர்ல எனக்கு தா. இத தேடி நீங்க சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? ஐயோ ஏன் இதுக்கு கேட்டு எனக்கு தாடி வளர்ந்துடும் நினைக்கிறேன். இது கேக்குறவங்க மனசுல பாடி போயிடும். ஐயோ கொஞ்சம் வாழ விடுனேன். எதுவுமே பண்ணல. நீ வாழன்னு எனக்கு தெரியும், அதனால வாழ நான் எதுவுமே பண்ணலயே. வாழைனா வாழை இல்லக்கா, நைட்டு சாப்பிடணும்ல, வாழை வெட்டி கொடுங்க அப்படின்னு கேக்கு. வாழை வாழை இலை தான் தட் வாழை என்று கூறுவார்கள்.
இது ரொம்ப சூப்பர். நீங்க கோயம்புத்தூர் போகும்போது தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் இந்த வாரமே கோயம்புத்தூர் போயிருக்க வேண்டியது, பட் ஸ்டில் அன் நாட் சாரி, அது எப்படியோ அது கைமீறி போயிடுச்சு. கோயம்புத்தூர்ல முடியாத சூழ்நிலைகள் என்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஆமா, கோயம்புத்தூர் சீக்கிரம் போகணும் நான். சூப்பர், நல்ல விஷயம். எந்த இதுவாங்க திரும்பி வர முடியாதா? அதுதான் பிகாஸ் பென் டிரைவ் தான் என்னைக்கும் அற்புதமான ஒரு விஷயம் இல்ல. நீங்க நீங்க பண்ணணும், நீங்க டிரைவ் பண்ணுங்க. பாருங்க அதுலயே தெரியும் நல்ல ஓட்டுனர் அப்படின்னு சொல்லிட்டு. கலாய் வாங்கியே பழகிடும் உடம்பு சரி. கலாய் வாங்கி தான் ஒரு கலைஞன் ஆக முடியும், தெரியுமா உனக்கு? தனுஷ் சார் படம் தானே இல்லையா? இந்த விளையாட்டு நீங்க பண்ண ஜோக்கு மக்களே கேட்டுக்கோங்க, இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரை சொல்ல விரும்பல, ஆனா பிரேக்ஃபாஸ்ட் பிரேக் இப்பதான் குடுக்கறாங்க. இதெல்லாம் நீங்க வன்மையா கண்டிக்கணும். சக்தி ஒரு தம்பியா நீ வந்து இங்க சண்டை போடலாம், தப்பு இல்ல. இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கு ஒரு பயங்கரமான சண்டே இருக்கு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எதிராக. நாங்க எல்லாரும் சந்திக்கிறோம் கண்டிப்பாக்கா. சூப்பர்க்கா, நம்ம வந்து நேம் ரிவீல் பண்றோம். மிஸ்டர் சுதர்ஷனோட உண்மையான பேர் தெரிஞ்சு காவலா இருக்கீங்களா? சக்தி மாதிரியே அவனு ஒரு நல்ல பையன். ஆனா ரெண்டு பேரும் வர வர என்ன விட்டுட்டு சுத்துறீங்கன்னு கேள்விப்படுறேன். இங்க பாருங்க, நான் என்னலாம் விடல இங்க பாருங்க, ரஃபா இருக்கு. நான் வந்து நாளை விடுவேன் தெரியும்ல. ஒரே நாளுக்கா? ஏதோ தண்ணி வருவா? விட்டுட்டு போகணும்னு மனசு வந்துச்சு. நான் சொன்னக்கா, ஆக்சுவலி சுதர்ஷன் கேட்டேன் அக்கா, அப்படியா அக்கா? நீ நல்ல பையன் தம்பி, அதுதான் கொஞ்சம் ஃப்ராடு. என்ன கேக்குறான் மக்கள்ஸ் கேட்டேன். பாயாசம் கூட பிடிக்கலக்கா அவங்க மேல பாசம் இருந்ததுனால. இது கொஞ்சம் மோசமா இருக்குடா தம்பி. எஸ் 6 மாசம் ஆச்சுல ஜோக்க போட்டு, அதனாலதான் இப்படி ரேஷன் போடக்கூடாது தம்பி. மோசம் போயிட போறங்க. மோசம் போட்டாச்சு, மோசம் போயிட போறேன். மோசமா போறது மோசம் போயதுன்னா ஐயோ, என்ன நீங்க எழுத்து பிள்ளை எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க இந்த சின்ன பிள்ளை கிட்ட இருந்து?
இது பிள்ளை இல்ல தொல்லை தொல்லை காமெடிக்கு இல்லவே இல்லை எல்லை இல்லை எஸ் இலை என்னலை இது ஐயோ பக்கத்துல இருந்திருக்கிறதுக்கு பாவம் பைட்டு பைட்டியம் பிடிச்சிருப்ப நான் பேசுறது எல்லாம் கேட்டு அவர்கிட்ட தான் நான் கத்துக்கிட்டேனே என்னோட ஜி என்னோட வாங்க ஜி யாருன்னு பக்கத்துல உட்காந்து